நாம ஃப்ளோ சார்ட்ல பேச போற டாபிக் என்ன அப்படினா டோன்ட் ப்ளேம் அதர்ஸ் டோன்ட் ப்ளேம் अदर पर्सन இன்னைக்குமே இன்னொருத்தர நீங்க ப்ளேம் பண்ணாதீங்க அப்படி ஒருத்தர நீங்க ப்ளேம் பண்ற பட்சத்துல அவர் மேல எவ்வளவு மிஸ்டேக் இருக்கோ அதே அளவு மிஸ்டேக் உங்க மேலயும் இருக்கு அப்படினு தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வெச்சுக்கலாம் அந்த பிசினஸ்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட நீங்க பார்ட்னரா சேர்த்துக்கிங்க பிசினஸ் கொஞ்ச நாள் நல்லா ஓடிட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாள் எதிர்பார்க்காம உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களை ஏமாத்திட்டாரு எஸ்கேப் ஆகி போயிடுறாரு உங்களுக்கு வந்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் தூக்கிடு அப்ப நீங்க என்ன சொல்வீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எவ்வளவு வருஷமா நாங்க பழக்கம் அவன் எப்படி என்னை ஏமாத்திட்டு போகலாம் அவன நான் ப்ளேம் பண்றதுல என்ன தப்பு இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் எஸ் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட் அப்படி பண்ணிருக்க கூடாது அவர் செஞ்சது தப்பு கிடையாதுன்னு நான் சொல்லல ஆனா அவர் செஞ்சதை விட நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அவன் அவன் என்ன மாத்திட்டான் அவனாலதான் எனக்கு லாஸ் ஆச்சு இப்படின்னு அவன் 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 நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கான அடுத்த படிய நீங்க பார்க்கவே மாட்டீங்க நீங்க நிக்கிற இடத்துல அப்படியேதான் நிப்பீங்களே தவிர அடுத்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு பயமா இருக்கும் இன்னொருத்தர பார்ட்னரா சேர்க்கறதுக்கும் உங்களுக்கு பயமா இருக்கும் இதுவே சரி அவன் ஏமாத்திட்டானா போகட்டும் அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா அடுத்த இண்டிவிஜுவலா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்களே வின் பண்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு ரொம்பவே சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ரூம்ல ரெண்டு பேர் கவனிச்சுக்கலாம் ஒருத்தர் வழக்கமா ஒரு பொருள் இருக்கிற இடத்த விட்டு மாத்தி வைக்கிறாரு இன்னொருத்தர் அந்த பொருள் தட்டி கீழே விழுந்துடுறாரு இப்போ ரெண்டு பேருக்கு இடையில ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்கும் நீ இடத்த மாத்தி வச்சதுனாலதான் நான் அந்த பொருள் தட்டி கீழே விழுந்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு இன்னொருத்தர் உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கு நீ பார்த்து நடக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பாரு இப்படி மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம ஒருத்தரை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது இயலாத ஒரு காரியம் இன்னொருத்தவங்களை மாத்தணும்னு நினைக்கிறத விட நாம என்ன செய்யணும் நாம பார்த்தோம்னா கண்டிப்பா கிளியரான பாத் நமக்கு கிடைக்கும் அதே போல இப்ப நமக்கு நிறைய சக்சஸ் வருது நம்ம ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா கடவுள்கிட்ட தேங்க்ஸ் சொல்றது ஒரு பக்கம் ஆனா என்னைக்காவது நம்ம கடவுள்கிட்ட கேட்டுக்கோமா எனக்கு மட்டும் ஏன் நீ இவ்வளவு சந்தோஷத்தை தர எனக்கு மட்டும் நீ ஏன் இவ்வளவு சக்சஸ் அள்ளி அள்ளி தர அப்படின்னு ஆனா நமக்கு ஒரு துன்பமும் நமக்கு ஒரு ஃபெயிலியரும் கொடுக்கும் போது நம்ம கண்டிப்பா கடவுள்கிட்ட கேக்குறோம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு கஷ்டம் நடக்குது அப்படி இப்படி எல்லாமே நம்ம கேட்போம் சோ நம்ம சக்சஸ் நாம க்வெஸ்சன் பண்ணாத வரைக்கும் நம்மளோட ஃபெயிலியரையும் கண்டிப்பா க்வெஸ்சன் பண்ண கூடாது சோ உங்களுக்கு நடக்கிற சக்சஸ்க்கும் சரி உங்களுக்கு வர ஃபெயிலியருக்கும் சரி எல்லாத்துக்குமே நீங்க மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் என்னைக்கும் அடுத்தவங்க அடுத்தவங்கன்னு யோசிக்காம அடுத்தவங்க மேல ப்ளேம் போடாம நீங்க என்ன பண்ணணும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றத பார்த்து முன்னேறி போய்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் அப்படின்ற பாத்த நீங்க கண்டுபிடிச்சிடலாம் கடைசி சக்சஸ் அப்படின்ற பீக்கையும் நீங்க அடைஞ்சிடலாம் சோ மீண்டும் வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் அண்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் ஸ்பைசி கண்ணம்மா